வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாத நாளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்க்ளூடிங் நம்ம நைட் டைமில் தான் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவோம். அதனால் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் நம்மளுடைய ஐ பவர் குறையிறதுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். அதில் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் திரையிலேருந்து வரக்கூடிய ப்ளூ லைட்ஸ் வந்து நம்ம கண்ணை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்லேயே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரி, அப்படிப்பட்ட இந்த ப்ளூ லைட்ஸை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு நம்ம அருமையான அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டெக் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, சரிங்களா? சரி, கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஒரு சுவிட்ச் ஆன் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆன் பண்ணிங்கன்னா இப்போ நைட் டைம், அது பார்த்திங்கன்னா 10:40 PM, ஓகேங்களா? இந்த நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய நைட் மோட். இந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் கண் வந்து ப்ளூ லைட் வந்து அஃபெக்ட் ஆகிறது வந்து பாதுகாக்கப்படுது. இதனால் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜஸும் ஸ்மார்ட் ஃபோனால் ஏற்படாது, சரிங்களா? இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மோட்ஸ் இருக்குது. அதாவது நைட் மோட் இருக்குது, நம்ம நார்மலாக கேண்டில் பக்கத்தில் இருக்கும்போது எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்குது. தென் பகலில் லேம்ப் அதிகமான வெளிச்சம் இருந்துச்சுன்னா எந்த மாதிரி மோட் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மோட் இருக்குது, ஓகேங்களா? இதில் எது வேணால் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நைட் மோட். இன்டென்சிட்டி வேணுன்னா நம்ம அதிகமாகிக்கலாம், இல்லை கம்மியாகிக்கலாம், ஓகேங்களா? கம்மியாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ லைட் அதிகமாகும். ஸோ நம்ம இந்த இன்டென்சிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாகிக்கலாம். ஒரு 70க்கு மேலே வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ லைட் ஃபில்டர் ஆகும். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இதை நீங்கள் வச்சு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அதுவாக உங்களுக்கு பிடிச்சி போயிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் டீம் வந்து எது வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம ஸ்க்ரீன் டீம்லாம் இதை வைக்க தேவையில்லை. நம்ம வந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்னென்னா எப்போல்லாம் வந்து இது ஆன் ஆகணும், எப்போல்லாம் ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இங்கே வந்து ஆன் ஒன்று இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம கரெக்டாக 8 மணிக்கெலாம் ஆன் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக 8 மணிக்கெலாம் வந்து ஆன் ஆகிடும் PM. எப்போ ஆஃப் ஆகணும் அப்படின்னா 7 மணிக்கு கரெக்டாக ஆஃப் ஆகிடும், மார்னிங் 7 மணிக்கெலாம் ஆஃப் ஆகிடும், சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஆட்டோ செட்டும் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். நோட்டிஃபிகேஷன் போர்டில் வேணால் இந்த இடத்துல ஆன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 8 மணிக்கு நைட் ஆனால் உங்களுடைய இந்த அப்ளிகேஷன் ஆன் ஆகிட்டு உங்களுடைய ஸ்க்ரீனில் வந்து ப்ளூ லைட் ஃபில்டர் ஆகிடும். ஸோ ஆஃப் கரெக்டாக 7 மணிக்கெலாம் ஆஃப் ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு அருமையான அப்ளிகேஷன் தான். இது 100% ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.